இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த மாதிரி வெளி உலகத்தை வெறிச்சு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துருக்க போகிறோம். ஆண்டொன்று போனால் ஒரு வயசு கூடும், அவ்வளோதானே, வாழ்க்கை ஒன்றும் போயிடாது இல்லையா. இன்றைய இளைஞர்கள்ட்ட நிறைய எனர்ஜி இருக்குது, துடிப்பு இருக்குது, துள்ளல் இருக்குது, நிறைய டெக்னாலஜி அவங்களுக்கு தெரியும். அவங்க விரல்கள்லாம் அப்படி பார்த்திங்கன்னா பேசும். ஆனால் உங்ககிட்ட அனுபவம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, திறமை இருக்குது. இவங்களுக்கு வயசு என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு 83. உலகத்தின் ஆக வயதான மாடல். இன்றைக்கும் மாடலிங் செஞ்சிட்ருக்காங்க, கேட் வாக்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு பேட்டியில் சொன்னாங்களாம், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யும்போது ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கே இடம் இல்லை. நம்ம ரஜினிகாந்த் அவருக்கு என்ன வயசு? 64 வயசு ஆகுது. எத்தனையோ இளைய நடிகர்கள்லாம் வந்துட்டாங்க இல்லையா, இருந்தாலும் அவர் தான் இன்னும் நம்பர் ஒன்னாக இருக்காரு. சின்ன சின்ன நட்சத்திரம் பறிக்க வந்தாய், இந்த வெண்ணிலாவை வெண்ணெய் பூசி விழுங்கி விட்டாய், அறிவீரா உயிரை உயிரால் தொடுவீராய். வாழ்க்கையில எதுவும் ஈஸி இல்லை, முயற்சி பண்ணா எதுவும் கஷ்டம் இல்லை. கம் ஆன் பாய்ஸ். வயதுங்கிறது ஒரு நம்பர் தாங்க, அதனால வாழ்ந்துதான் பார்ப்போமே, வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அந்த காலத்தில் ஒரு கதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு காகம் இருந்து தான், அதுக்கு ரொம்ப தாகமாக இருந்தது தான், சுத்தம் முத்தம் பார்த்து தான் எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பானையில் கொஞ்சோண்டு தண்ணி இருந்தது தான், அதால் குடிக்க முடியலை, ஏன்னா ரொம்ப கீழே இருந்ததுன்ட்டு. உடனே அங்கே இருந்த கூழாங்கல்லாம் எடுத்து அதில் போட்டு அது தண்ணி மேலே வந்தோடனே குடிச்சிட்டு பறந்து போச்சான். இது அந்த காலத்து காகத்தோட தந்திரம். இந்த காலத்தில் அந்த காகம் என்ன செஞ்சுருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படி தான் ஒரு ஸ்ட்ரா போட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அது பறந்து போயிருக்கும். இதை தான் நம்ம மாற்றம் அப்படின்னு சொல்கிறோம். இதைத்தான் நாம் செய்யணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் மாறணும். இவானி அங்கே பார்த்தியா? பார்த்தேன் பார்த்தேன். அவங்களுக்கு என்ன ஒரு 60 வயசு இருக்குமா? கூடவே இருக்கும். நம்மெல்லாம் யூத், மேனிக்கியோ பெடிக்கியோ செஞ்சுக்கிறோம். இவங்களுக்கு எதுக்கலாம் இதெல்லாம்? எங்கள் அம்மாலாம் இந்த மாதிரி ஒரு நாள் கூட செஞ்சதே இல்லை. பெரிய பணக்காரியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க ஹஸ்பண்ட்க்கு இதெல்லாம் பிடிக்குதோ நவோ. நம்ம வயசுக்கு நம்ம செய்கிறோம், ஓகே. ஓல்ட் பீப்புள் எல்லாம் செய்யறது காமெடியா இல்லை? சத்தம் போட்டு பேசாதே, அங்கே காதல் விழுந்துருப்பது. இந்த மாதிரிலாம் பல பேர் பேசுவாங்கன்னு நினச்சிதான் நாம் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுறது கிடையாது, ஓரளவுக்கு ப்ரெசென்டபிளாக கூட இருக்கிறது கிடையாது. முதல்ல நமக்கெல்லாம் தன்னம்பிக்கை அப்படின்னு ஒன்று வேணும். நல்லா ட்ரெஸ் பண்ணுறதுல என்னங்க தப்பு இருக்குது சொல்லுங்கள். வயசாகிட்டாலே இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நாமே ஒதுக்கி வச்சிட்டோம், அவ்வளோதான். இந்த மேக்கப் போடுறது, ட்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் இளைஞர்களுக்கு மட்டுமே சொந்தமான விஷயம் கிடையாது. வயசாயிட்டா நமக்குள்ளே இருக்கிற அந்த இளமையை மூட்டை கட்டி வச்சிடணும்னு யார் சொன்னது? அவசியமே கிடையாது. அதனால் வாழ்க்கையை ரசிங்க, கொண்டாடு. இவர் தான் திரு சூரியமூர்த்தி. இவருக்கு வயசு என்னன்னு சொல்லுங்க பாப்போம். 83. இவருக்கு ரொம்பவே பிடிச்சது கிட்டார் வாசிக்கிறது தான். இந்த வயசுலயும் புது புது பாடல்களை கத்துக்கிட்டு வாசிக்கிறாரு. வயசுல உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு என் வாழ்க்கை. ரொம்ப வாழ்க்கைன்னா இதுதான் வாழ்க்கைன்னு எனக்கு தெரியுது. என்ன அனுபவத்திலேயே வாழ்க்கைன்னா இதுதான் வாழ்க்கை. சின்ன வயசுலேருந்தே இரும்புத்துக்கிறதும் மியூசிக்கில் இருக்கிறதும்
ஃபேமிலி கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு 9 பிள்ளை பெற்றுருக்கேன். அது சரியான வாழ்க்கை. இப்போ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக இருக்குதுங்க. நானும் இன்னும் மியூசிக் வாசிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? இப்போ உடம்பை நல்லா பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடவுள் எனக்கு இதுவரையிலே இந்த மாதிரி அனுபவம் கொடுத்தது நான் வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டியதாக. இவருக்கு இவரோட பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளும் மருமகன்களும் ரொம்பவே ஆதரவாக இருக்காங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீட்டிலேயே ஒரு இசை கச்சேரி தான். வெயிட் தூக்குறது, உடற்பயிற்சி செய்யறதெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த வயசுலயும் வீட்டுல அதை விடாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாரு. மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு ஆரோக்கியமா இருக்கணும்னு நம்புறாரு. உடற்பயிற்சி எனக்குன்னு நான் இருமுத்திக்கிட்டே இருந்தேன். அதை வந்து இதுவரையில கண்டினியூ பண்ணிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு 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 ஆக்டிவா இருந்துகிட்டே இருக்கேன். இதுவரையில அதை விடுறாப்புல இல்லை. ஸோ அதான் என்னை இன்னும் நல்லபடியாக கொண்டு வந்திருக்கு இந்த வயசு வரையில. தனக்கு பிடிச்ச இன்னொரு கலைய தன்னோட பேரனுக்கு சொல்லி கொடுக்கறாரு திருமூர்த்தி. சின்ன வயசுல இவர் ஒரு பாக்ஸர். இன்னமும் அந்த ஆர்வத்தை இவர் விடல. அது வந்து அந்த வயசுல அந்த பாக்ஸிங் செஞ்சிருந்தா இப்ப எனக்கு பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு அவர் தனி ஆர்வம் இருக்கு. அதனால வந்து என்னோட பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது எனக்கு இந்த பழைய நினைப்பெல்லாம் வந்துடுது. அவங்க எல்லாம் சொல்லி கொடுக்கும் போது எனக்கு அந்த இது அதோட விஷயம் வந்து இன்னும் தெளிவா இருக்கு. என்னன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்டர் வந்து அடிப்பாரு, நம்மளை அடிச்சு கிட்ட தவறு நீங்க செஞ்சு அதனால தான் இந்த மாதிரி அடி வாங்குற. நம்ம பேர பிள்ளைங்களுக்கு நம்மளுக்கு அடிக்கிறதுக்கு மனசு வரல. ஸோ நம்ம சொல்லிக் கொடுக்குறோம், இப்படி செய்யாதே, இப்படி செஞ்சால் அப்படி வாங்குவேன், இப்படி செஞ்சால் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி போவாங்க. பாக்ஸிங்கோட அனுபவம் வந்து எனக்கு இன்னும் இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, உலக நடப்புகளை நாள்தோறும் செய்திகள் பார்க்கறது வழியா தெரிஞ்சுக்கிறாரு. நாம தான பிள்ளைகளுக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்லணும்னு சொல்றாரு. கரண்ட் அஃபேர்ஸ் உலக அனுபவம் நமக்கு தெரியணும்ல. யாரு இந்த ஊர்ல என்ன நடக்குது, இப்போ வந்து சமயம் வந்து ஆப்பிரிக்கால வந்து எபோலா காய்ச்சல் நடக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியணும். நம்மள வந்து எப்போதும் எழுதுனா உச்சாரம் இருக்கணும் இந்த விஷயம்லாம். ஸோ இதெல்லாம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. நம்மள படிக்காம பார்த்துக்கிட்டா இதெல்லாம் என்ன நடக்குது நம்மளுக்கு என்ன தெரியும். எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? டிவி மூலியமா, நியூஸ் மூலியமா, பேப்பர் மூலியமா இதெல்லாம் படிச்சு தானே நம்மளுக்கு தெரியுது என்னென்ன நடக்குதுன்னு. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேர பிள்ளைங்களுக்குலாம் சொல்லுவேன். என்னோட பேர பிள்ளைங்களுக்குலாம் நான் இதெல்லாம் நான் கலந்து ஆலோசிக்கிறது அவனாலும் கேட்பாங்க, தாத்தா இது எப்படி இது எப்படின்னு. அப்போ நம்ம சொல்லிக்கிறதுக்கோ ஜி தாத்தா பாத் ஒரு காலமில் என் பேரனுக்குலாம் என்ன சொன்னாலும் இன்னும் தாத்தா இக்கோட ஃபேக்ட் அப்படின்னு. என் மௌனெல்லாம் இப்போ நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். பிகாஸ் நீங்கள் எப்போதும் அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் ஒரு அன்பு வந்துன்னா இதெல்லாம் ஒரு பிள்ளைகிட்ட நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பேசுவீங்களா? எஸ் அஃப்கோர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பேசினா தானே அவங்களுக்கும் தெரியும். நாளைக்கு வருங்காலம் வருங்காலத்து மக்கள் நம்ம தான் கூட இருந்துட்டு எல்லாம் பேசாமல் அவங்களுக்கு என்ன தெரியும். 83 வயசில் இதுவே அதிகம்னு சொல்கிறீங்களா? இவர் இன்னொரு வேலையும் செய்கிறாரு, அதுதான் சமையல். வீட்டில் பிள்ளைகளுக்கு தன் கையால் சமைச்சு விருந்து வைப்பாராம். அதில் ஒரு சந்தோஷம் இவருக்கு. குக் பண்ணுறது ஒரு சந்தோஷமான விஷயம். அதுவும் நம்மளுக்கு நல்லது தான் தெரியுது. கண்டது யோசனை இல்லாமல் ஒரு குக் பண்ணும்போது யோசனை எல்லாம் அந்த குக் பண்ணுறதுல இருக்குது. எப்படி ஆக்கணும், என்ன மாதிரி செய்யணும் எல்லாம். சமைக்கிறதே ஒரு தனி கலைன்னு சொல்லுவேன். இசை கணக்காக இசை, உடற்பயிற்சி, சமையல் இதெல்லாம் கலை. இவ்வளோ செய்கிறாரு, இவருக்கு அசதியாக களைப்பா இல்லையான்னு கேட்டோம். அதுக்கு அவரோட பதில் இது தான். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஏன்னாக்கா நம்ம எப்போதும் நம்ம ஆக்டிவாக இருக்கணும்னு நினச்சாக்கா அந்த டயர்லாம் இருக்காது, டயரே நண்புலையே வராது. எனக்கு நம்ம எப்போதும் ஆக்டிவாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். சமையல் செய்கிறோம், மியூசிக் வாசிக்கிறோம், இரும்ப போய் தூக்குறோம். ஸோ இதெல்லாம் ஆக்டிவ். சும்மா உட்காந்து பக்கத்துக்கிட்டே இருந்த வந்து அதுக்கு ஒரு ஆக்டிவ் இல்லை. ஸோ அதில் வந்து அப்போ தான் தெரியும் டயர் தான் என்ன. ஸோ உங்களுக்கு டயர்டாக இல்லை? டயர்டு வராது. உங்களுக்கு டயர்டாக இருக்கா? இருக்காது. தூங்குற சமத்தில் நான் நல்லா தூக்கம் வரும். இப்போ நம்புறீங்களா? வயசு ஒரு நம்பர் தான். இவரால் செய்ய முடிஞ்சா ஏன் நம்மால் செய்ய முடியாது? அவரோட மன உறுதியும் தன்னம்பிக்கையும் தான் நமக்கும் வேணும். சூரியமூர்த்தி 83 வயசு, தன்னால் முடிஞ்சதை மகிழ்ச்சியாக செஞ்சிட்டு இருக்கிறாரு, வாழ்க்கையை ரசிக்கிறார். அண்மையில் பத்திரிகையில் ஒரு செய்தி படித்தேன். அதாவது 91 வயசில் ஒருத்தர் எழுத படிக்க கற்றுக்கிட்டு 96 வயசில் ஒரு புத்தகமே எழுதிட்டாராம். இவங்க பேர் ஜோரா சேகல், வட இந்திய நடிகை. இவங்க சாகும்போது இவங்களுக்கு வயசு 102. ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் அவங்க சொல்லியிருந்தாங்க, வாழ்க்கை ரொம்ப கஷ்டமானது, ஆனால் நான்
அதை விட கஷ்டமானவ. நம்ம தன்னம்பிக்கையே தைரியத்தை இழக்கிற ஒரே இடம் இந்த டெக்னாலஜி தான். அவங்க பாட்டுக்கு ஸ்மார்ட் ஃபோன், வாட்ஸ்அப், செல்ஃபி, வைபர், ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மிரண்டு போயிடுறோம். அதையும் நாம் கொஞ்சம் சிரமம் பாராமல் கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்கள்ட்ட போய் இனிமே எல்லாமே அப்படி தான் அப்படின்னு சொல்லலாம்ல. இது என்னன்னு பாக்குறீங்களா? இதுவும் கையடக்க தொலைபேசி தான். இதுல ஒரு முழு சினிமாவே பாத்திரலாம். முன்பெல்லாம் கையடக்க தொலைபேசிய எதுக்கு பயன்படுத்துவோம்? ஒருத்தரை அழைக்கிறதுக்கோ இல்ல எஸ்எம்எஸ் அனுப்புறதுக்கோ பயன்படுத்துவோம். இப்ப கையடக்க தொலைபேசியில செய்ய முடியாத விஷயங்களே கிடையாது. அதனாலதான் அதை ஸ்மார்ட் போன்ஸ், அதாவது திறன் பேசின்னு சொல்றோம். மூத்த குடிமக்களுக்கு ஸ்மார்ட் போன்ஸை பயன்படுத்தல கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். அதனால தான் அதில் இருக்கிற சில அடிப்படை விஷயங்களை நான் இன்னைக்கு உங்களுக்கு படிப்படியாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ ஒரு ஃபோனில் ரொம்ப முக்கியமான விஷயம் செட்டிங்ஸ். ஏன்னா அதில் தான் எல்லாமே இருக்குது. ஃபோன் அப்படி பார்க்கும்போது அதில் உள்ள எழுத்து ரொம்ப சின்னதாக இருக்குது, வெளிச்சம் பத்தலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த எழுத்தையும் அந்த வெளிச்சத்தையும் கூட்டவோ குறைக்கவோ முடியும். அது மட்டும் இல்லை, ஓய்வு எடுக்கிறப்ப ஃபோனை சைலண்டாகவும் வைக்க முடியும், தேவைப்படுறப்ப அந்த சவுண்டை அதிகரித்தும் வைக்க முடியும். உங்கள் கையடக்க தொலைபேசியுடைய மெயின் பேஜில் செட்டிங்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் செய்யுங்க. அதில் டிஸ்பிளேன்னு ஒரு ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் செஞ்சிங்கன்னா பிரைட்னஸ், ஃபோன் ரெண்டுமே அங்கே தான் இருக்கும். ஃபோனுக்கு போனீங்கன்னா அதில் நிறைய ஃபோன் சைஸஸ் இருக்கும், உங்களுக்கு பிடித்த சைஸை தேர்ந்தெடுத்துக்கலாம். இதை பாருங்கள், லார்ஜ். இப்போ எழுத்துக்கள்லாம் பெருசாக இருக்கு. பிரைட்னஸில் கையடக்க தொலைபேசியோடைய வெளிச்சத்தை கூட்டவோ குறைக்கவே முடியும். இப்போ உங்கள் ஃபோனோட ரிங்டோன் வால்யூமை நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ ஆசைப்படலாம். அதுக்கு மெயின் பேஜில் இருக்கிற செட்டிங்கை கிளிக் செய்யுங்க. சவுண்டுன்னு இருக்கிற இந்த ஐக்கானுக்கு போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சவுண்ட் மோட், வால்யூம் எல்லாமே இருக்கும். வால்யூம்க்கு போய் ரிங்டோன், அதை இப்போ கூட்டவோ இல்லை குறைக்கவோ முடியும். சில கையடக்க தொலைபேசிகளில் சைட்டில் பார்த்தீங்கன்னா அப் டவுன் பட்டன் இருக்கும், அதை இப்படி நீங்கள் ஏற்றுறப்ப வால்யூம் தன்னால் ஏறும், இறக்குனீங்கன்னா வால்யூம் குறையும். ஒருத்தரை கூப்பிட்றதுக்கு எது ரொம்ப முக்கியம்? கான்டாக்ட் நம்பர். ஆனால் இப்போ யாரும் அதை ஞாபகத்தில் வச்சுக்கிறதில்ல, எல்லாருமே பேரை போட்டு சேவ் தான் பண்ணிக்கிறாங்க. அதை எப்படி செய்கிறதுன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஒரு கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணுறதுக்கு உங்களுடைய மெயின் பேஜில் ஃபோன் இருக்கிற ஐக்கானை கிளிக் செய்யுங்க. அதுக்கப்புறம் கான்டாக்ட்ஸ், அதை கிளிக் செய்யுங்க. இங்கே இருக்கிற இந்த ப்ளஸ் சைனை கிளிக் செஞ்சால் உங்கள் நண்பரோட பெயரையும் தொலைபேசி எண்ணையும் இங்கே கீயின் செஞ்சதுக்கு அப்புறம் சேவ் பண்ணுங்க. இப்போ அந்த நம்பர் உங்கள் தொலைபேசியில் இருக்குது. இப்போ நான் சொன்னதெல்லாம் திறன் பேசியில், அதாவது ஸ்மார்ட் ஃபோனில் ரொம்ப அடிப்படையான விஷயங்கள். இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்குது. வரும் வாரங்களில் அதை நம்ம படிப்படியாக பார்ப்போம். நம்முடைய மிகப்பெரிய தோல்வியே எதையுமே செய்யாமல் எதையுமே கற்றுக்காமல் வீட்டில் முடங்கி கிடக்கிறது தான். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ரிட்டையர் பண்ணிட்டீங்க, வீட்டில் ஓய்வு எடுத்துங்க அப்படின்னு சொல்லி. ஆமை முயல் கதை தெரியும்ல உங்களுக்கு? அதில் ஆமை மெதுவாக தான் போயிட்டுருக்கோம், முயல் தான் வேகமாக போவோம். நாம் மெதுவாக போகலாமே தவிர ஓய்வு எடுக்கணும்னு நினச்சோன்னு வச்சுங்களேன், ரேஸில் தோத்து போயிடும். வேர்க்க விறுவிறுக்க ஆடிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் பாலி ஜும்பா. பாலிவுட் டான்ஸ், அரபிக் ஜும்பா, இது மூணுமே கலந்து தான் பாலிவுட் ஜும்பா. இந்த வகையான நடனம் இளையர்களுக்கு தான் ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு பலரும் நினைக்கலாம், ஆனா இது உண்மையே கிடையாது. பாத்தீங்களா,
45 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் உள்ளவங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கும், ஆனா துணிஞ்சு இறங்கிட்டீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அப்படின்ற குழு தான் இந்த வகுப்புகளை நடத்திக்கிட்டு வராங்க. மூத்த குடிமக்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. வீட்லயும் முடக்கி கிடக்காம இப்படி கைய கால ஆட்டி ஆடும் போது ஆரோக்கியமும் கிடைக்குது, நாலு பேரை சந்திச்சு பேசுற சந்தர்ப்பமும் கிடைக்குது. இவங்க ராணி, பாலி ஜும்பாவுடைய ஒருங்கிணைப்பாளர். வணக்கம் ராணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, இதை பார்த்தா ரொம்ப விறுவிறுப்பான நடன பயிற்சி மாதிரி தெரியுது. மூத்த குடிமக்களால் இதை செய்ய முடியும்னு எப்படி நினைச்சீங்க? இப்போ ஏன் அவங்க செய்ய முடியாதான் எனக்கு தோணுச்சு. இப்போ மற்ற ரீசர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸசைஸும் சரி அவங்களே முன்னுக்கு வராங்க. ஜும்பா ஒலிம்பிக் அந்த மாதிரியான ஒரு விஷயம் சொன்னோடனே அவங்க வந்து உற்சாகமாக வராங்க. நம்ம இந்தியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயங்குவாங்க. அவங்களுக்காக நம்ம டெய்லர் மேட் பண்ணி அவங்களோட அசைவு ஹேண்ட் மூவ்மெண்ட் சரி லெக் மூவ்மெண்ட் சரி அவங்களோட மூவ்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெய்லர்மேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பயிற்சியில் வந்து சேர்றதுனால அவங்களுக்கு என்ன நன்மைலாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஒரு ஜிம்க்கு போகிறோம். ஜிம்க்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருப்பாங்க. அப்போ ஜிம்மில் வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இப்போ எது ஓடணும் எது நமக்கு கரெக்டாக இருக்கணும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம வகுப்புக்கு வந்தாங்கன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்டர் அவங்களோட உடல்நிலையை வந்து நம்ம அசஸ் பண்ணி, இப்போ அவங்க இருதயம் பிரச்சனை இருக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை வந்து கவுட் பிரச்சனை, மோஸ்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க வந்து உடல்நிலை அதாவது கால் வலி மூட்டு வலி இந்த வழி அந்த வழின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்க இங்கே வர்றதுனால அவங்களோட பேஸ்க்கு பொறுத்த மாதிரி நமக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃபிசிக்கல் என்வாயர்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். ஸோ டி கேன் ஆக்சுவலி மூவ் டட் பர்டிகுலர் பிளேஸ். ஸோ அந்த வழி அவங்களுக்கு வந்து குறைக்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த ஃபிசியோதெரப்பி மாதிரி பண்ணுறாங்களே, இது வந்து ஒரு ஃபிசியோதெரப்பி ப்ளஸ் மியூசிக்னால அது ஒரு எக்ஸசைஸ் அவங்களுக்கு தோண மாட்டேது, ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அவங்க பார்க்குறாங்க. மூத்த குடிமக்கள் துணிஞ்சு இந்த பயிற்சிக்கு வராங்களா இல்லை ரொம்ப வெக்கப்படுறாங்களா? ரொம்ப கூச்சப்படுறாங்க, அநியாயத்துக்கு கூச்சப்படுறாங்க. இப்போ ஏன் கூச்சப்படுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து முதல்ல அவங்க ஏஜ் வயசை பற்றி நோசம் பண்ணாலே அவங்க வந்து தயங்குறாங்க. இப்போ நம்ம வந்து செய்யலாமா செய்யக்கூடாதா, அதுக்காகவே வந்து நம்ம என்ன பார்த்திங்கன்னா அவங்களுக்காகவே நம்ம வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸ்க்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கண்டிப்பாக அவங்க வந்து இது ஜாயின் பண்ணலாம். சரி, இப்போ ஒரு 60 வயசு உள்ளவங்க இந்த வகுப்பில் வந்து சேரணுன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்வீங்க? கேமரா பார்த்து சொல்லுங்கள். முதல்ல உங்கள் வயசை மறந்துடுங்க. இப்போ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேலாகவும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்காகவும் நம்ம கிளாஸ் தனியாக ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா டான்ஸுக்கு டான்ஸாகவும் எடுத்துக்கலாம், எக்ஸசைஸ்க்கு எக்ஸசைஸ்க்கும் எடுத்துக்கலாம். ஆக மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு நடனம்னு நான் சொல்லுவேன். நிறைய ஸ்ட்ரெஸ் கவலை உள்ளவங்க இந்த மாதிரி வகுப்புகளில் வந்து சேர்றது ரொம்ப நல்லது. ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்ல. வகுப்புகளை கலந்துக்கிட்டு கொஞ்ச நாளாக பயிற்சி எடுத்துக்கிட்டு வர திருமதி லீலாவதி கிட்ட பேசுவோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, உங்களுக்கு என்ன வயசாகுது? 65 முடிஞ்சு 66 வருது. பார்க்க அப்படி நிச்சயமாக இல்லை. ரொம்ப நன்றி. சரி, இந்த வகுப்புக்கு நீங்கள் எப்படி வந்து சேர்ந்தீங்க? இதை பற்றி உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது? ஓகே, ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஜும்பா மேல ஆசை, பல வருஷமாக இது இருக்குன்னு நினைக்கிறேன். ஜும்பா எப்போ பார்த்தாலும் போகணும்னு ஆசை, ஆனால் பல காரணங்களாலும் போக முடியாமல் போயிட்டு. இப்போ ரீசன்ட்லி ஒரு இடையில ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், இவங்க நிறைய டான்ஸ் வந்து அதில் போட்டிருந்தாங்க. இப்போ உடனே அதை பேசி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். என் டாட்டர் இன் லா மர்ம டான்ஸாக பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. மூவ்மெண்ட்ஸ் ஈஸி அண்ட் ரிதமிக் மூவ்மெண்ட். ஸோ அதனால் சேர்ந்துடலாம் அப்படின்னு தான் சேர்ந்ததுல. சரி, இங்கே ஆடுறீங்களே இதே மாதிரி வீட்லேயும் ஆடுறது உண்டா? வீட்டில் ஆடுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை, ஆனால் வெளியில் போனால் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன், டான்ஸ், வெட்டிங்ஸ், பர்த்டேஸ் எல்லாம் கண்டிப்பாக ஆடுவேன். இந்த வகுப்புக்கு நாங்கள் 2 பேரை கூட்டு வந்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அகிலா சொல்லுங்கள், இந்த கிளாஸ் எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு, நல்ல எக்ஸசைஸ், எக்ஸைட்டிங். நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள். யா, வி ரியலி என்ஜாய்ட் இட். நல்ல எக்ஸசைஸ், நல்ல ஸ்வெட் அவுட் பண்ணோம், நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கி தான் இங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸு. இனிமேல் வார வாரம் கண்டினியூஸாக வரலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். நான் அகிலாவும் கண்டிப்பாக வார வாரம் இனிமேல் கண்டினியூ பண்ணுவோம். அகிலா நீங்கள் சொல்லுங்கள், டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு சுலபமாக இருந்துச்சா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இனிஷியலி, பட் ஐ திங்க் ஒவ்வொரு டைம் நாங்கள் கேட்சப் பண்ணிடுவோம். உடலுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக, நல்ல ஸ்வெட் அவுட் பண்ணோம். நீங்கள்? ஏன்னா நாங்கள் இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டுட்டோம்னு நாங்கள் தோணுது எங்களுக்கு. ஸோ ஜும்பாவுக்கு வந்துட்டால் இனிமேல் நிச்சயமாக நாங்கள் ஒரு 2-3 கிலோ குறைஞ்சி ட்ரிம்மாக ஸ்லிம்மாக இருக்கும். இப்போ நானும் அவங்க கூட சேர்ந்து ஆட போகிறேன், நீங்களும் என்ன பார்த்து செய்யுங்க.
உலகத்தில் என்னென்னமோ நடக்குதுங்க. முதல்ல நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், வீட்டை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்து புதுசாக எதையாவது கற்றுக்கணும், புதுசாக எதையாவது செய்யணும், புதுசாக எதையாவது போய் சேரணும். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மாணவனை மறுபடியும் தட்டி எழுப்பணும். கேட்க மாட்டுது அப்படின்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, மூத்த குடிமக்களுக்காக நம்முடைய அரசாங்கம் இப்போ நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. ஜோதி கொஞ்சம் மெதுவாக போமா, தாத்தா அவ்வளோ நடக்க முடியல. இந்த மூட்டு வலி முதுகு வலி தான்மா, டாக்டர் கிட்ட இப்பெல்லாம் அடிக்கடி போக முடியுதா? கட்டணங்கள்லாம் அதிகமாச்சுல. தாத்தா உங்களுக்கு என்ன வயசாகுது? ஏம்மா தாத்தாக்கு வயசாயிடுச்சு, எனக்கு இப்போ 66 வயசாகுது. இதெல்லாம் ஒரு வயசா தாத்தா? நீங்கள் இன்னும் யங்காக தான் இருக்கீங்க. கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனால் அது அந்த உடம்பு கேட்க மாட்டேதே. உழைச்சி உழைச்சி உடம்பு தேஞ்சி போச்சு. தாத்தா நீங்கெல்லாம் பைனியர் ஜெனரேஷன், அதாவது முன்னோடி தலைமுறை. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். உங்களெல்லாம் கௌரவிக்க அரசாங்கம் நிறைய செய்கிறாங்க, நிறைய சலுகைகளை அறிவிச்சிருக்காங்க. சலுகைகளா? என்ன சலுகைகள் தாத்தா? இந்த நாட்டோட முன்னேற்றத்துக்கு உழைச்ச உங்களை மாதிரி முன்னோடி தலைமுறைக்கு அரசாங்கம் பயணிய பேக்கேஜுங்கிற சலுகையை அறிவிச்சிருக்காங்க. 2014 உங்களுக்கு 65 வயசோ இல்லை அதுக்கும் மேலே இருந்தால் உங்களுக்கு இந்த சலுகைகள் கிடைக்கும். எனக்கு இப்போ 66 வயசுமா, அப்போ எனக்கும் கிடைக்குமா? கண்டிப்பாக தாத்தா, நீரிழிவு ரத்த கொதிப்பு இதெல்லாம் வயசானவங்களுக்கு கேட்காமலே வந்துடுது. என்ன சொல்கிறியம்மா? எல்லாரும் தான் சொல்கிறேன் தாத்தா. அவங்க பாலிகிளினிக் இல்லை எஸ்ஓசி அதாவது ஸ்பெஷலிஸ்ட் அவுட் பேஷண்ட் கிளினிக்கு போனால் இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற கட்டண கழிவு போக கூடுதலாக 50 விழுக்காடு கட்டண கழிவு கிடைக்கும். கேட்கவே நல்லா இருக்க. அப்போ 80 வெள்ளி பில்லு வந்தால் 40 வெள்ளி கட்டினா போதுமா? அது மட்டும் இல்லை தாத்தா, இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் வாங்குற மருந்துக்கு 50 விழுக்காடு வரைக்கும் விலை கழிவு கிடைக்கும். பரவாயில்லையே. அப்போ இந்த சாஸ் கார்ட்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது என்னம்மா? சாஸ் அதாவது கம்யூனிட்டி ஹெல்த் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். நீங்கள் பாலிகிளினிக் இல்லை ஸ்பெஷலிஸ்ட் அவுட் பேஷண்ட் கிளினிக்கு போகலை, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ப்ரைவேட் கிளினிக்கு தான் போகிறீங்கன்னு வச்சுக்கோம். அந்த கிளினிக் இந்த திட்டத்தில் சேர்ந்துருந்தா உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். என்ன சலுகை? கட்டணத்தில் குறிப்பிட்ட அளவு கழிவு கிடைக்கும், அதுக்கு நீங்கள் சாஸ் அட்டையை காட்டணும். தாத்தா இந்த சாஸ் அட்டைக்கு நீங்கள் விண்ணப்பம் செய்யணும், குடும்ப வருமானத்தை பொறுத்து தான் இந்த சாஸ் அட்டையை கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லை தாத்தா, உங்கள் மருத்துவ சேமிப்பு கணக்குலையும் அதாவது மெடிசேஃப்லையும் பணம் போடுறாங்க. எவ்வளோ போடுறாங்க? உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி 200 வெள்ளியிலிருந்து 800 வெள்ளி வரைக்கும் போடுறாங்க. ஏம்மா இந்த மெடிசின் லைஃப்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்களே, அது என்னம்மா? அது மருத்துவ காப்பு திட்டம் தாத்தா. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் ப்ரீமியம் கட்டணும், உங்களோட ஹாஸ்பிட்டல் பில்ஸ்லாம் இதிலிருந்தே கட்டிக்கலாம். அதில் ஏதோ சலுகை இருக்காமா? உங்கள் வயசுக்கு தகுந்த மாதிரி ப்ரீமியமில் ஒரு பகுதியை அரசாங்கமே செலுத்திடுவாங்க. 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ப்ரீமியமே கட்ட தேவையில்லை. இதை இந்த வருஷம் கடைசியில் தான் அமல்படுத்த போகிறாங்க. முன்னோடி தலைமுறைக்கு இவ்வளவு செய்கிறாங்க, சந்தோஷமாக இருக்குமா? தாத்தா நீங்கள்லாம் இந்த நாட்டை உருவாக்கணுவங்க, உங்களுக்கு இந்த சலுகைகள் கிடைச்சிருக்கும்போது எங்களுக்கு தான் பெருமையாக இருக்குது. தாத்தா அந்த பிஜி கார்டு உங்ககிட்ட இருக்குல்ல தாத்தா? பிஜி கார்டா? கார்டா? இதோ வச்சிருக்கேன். இளையர்களால் செய்ய முடிஞ்ச எல்லாத்தையும் உங்களாலையும் செய்ய முடியும். என்ன, உடம்பு ஆரோக்கியமாக வச்சுங்க, ஆக்டிவாக இருங்க. இளையர்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆலோசனை கொடுக்க விரும்புகிறேன். அதாவது நீங்கள் இந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறதுக்கு உங்கள் பெற்றோர்கள் தான் உறுதுணையாக இருந்தாங்க இல்லையா? இப்போ உங்கள்கிட்ட அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஒரு தாயும் மகளும் வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணுனா சந்தோஷமாக தானே இருக்கும். வாழ்க்கையை காதலிக்க கற்றுங்க, வாழ்க்கை சுகமானது சுவையானது. மீண்டும் சந்திப்போம், வணக்கம். வாழ்க்கை.